உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐயா தேசிய தலைவர் தியாகி நல்லாதிக்க நாயகர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் அவருக்கு வெங்கலைச்சிலை நிறுவதற்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பன்னெடுங்காலமான ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்வைத்து கொண்டு வந்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் 66வது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியின் போது தமிழக அரசு ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காகவும் சிலை வைப்பதற்காகவும் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளதாகவும் அறிக்கை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய மணிமண்டபம் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்வதற்காக இன்றைக்கு, அதாவது 5/10/2023 அன்று அங்கு பரம்பக்குடிக்கு அவர்கள் திமுக சார்பாகவும் அரசுத்துறை சார்பாகவும் அதற்கான செயல்பாடுகளை அங்கு செயல்படிவம் கொடுத்துள்ளனர். அதில் சிறப்பாளர்களாக திமுகவினுடைய அமைச்சர், விளம்பரத்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள், ராமநாதபுர திமுக மாவட்ட செயலாளர் திரு காதர் பச்சா அவர்கள், பரம்பக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகன் அவர்கள் மற்றும் எண்ணற்ற பொறுப்பாளர்களும், எண்ணற்ற அதனுடைய தோழமை கட்சி அமைப்பாளர்களும் பொறுப்பாளர்களும் அனைவரும் அரசுத்துறை அதிகாரிகளும் அதில் கலந்து கொண்டு ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வைத்து மரியாதை செய்து அதற்கு பின்பாக அந்த இடத்தை தேர்வு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் வந்தவர்களை ஐயா தேசிய தலைவர் நினைவிடத்திற்கு வரும் அனைத்து அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் சால்வை அணிவித்து பரம்பக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பரம்பை என்ற பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்துகள் கொடுத்து அவர்களை வரவேற்பு கொடுத்தனர். அதன் பின்பாக ஐயா தேசிய தலைவர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டும் இடத்தை தேர்வு செய்வதற்கும் அதற்கு வரைபடம் செயல்படவும் கொடுக்கிறதுக்காகவும் அந்த இடத்தை சென்று பார்த்து அதற்கான ஒரு சூழலை வகுத்துள்ளனர். அந்த இடமானது பரம்பக்குடி சந்தக்கடையில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான அந்த இடத்தை தேர்வு செய்துள்ளனர். அதாவது சந்தக்கடையில் ஒரு பகுதியும், பரம்பக்குடி பேருந்து, அதாவது வந்து போக்குவரத்து கழகம் டிப்போ, அது அருகிலேயே ஒட்டுனது போல் அந்த சந்தக்கடை அருகில் வந்து அந்த சந்தக்கடையில் தான் அந்த இடம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஐயா தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுக்கு வந்து அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கான இடத்தை வந்து தேர்வு செய்து இந்த அந்த இடத்திற்கான வரைபடங்கள்லாம் வரைந்து அடுத்து விரைவாக அதற்கான பூஜை போட்டு அதனுடைய கட்டுமான பணிகளை துவங்குவதற்கான செயல்வடிவங்களை கொடுப்பதற்காக அனைத்து பணிகளையுமே அங்கு செயல்படுவோம் கொடுத்ததற்கான சூழலை ஏற்படுத்தி பத்திரிகை ஊடக பிரிவாளர்களுக்கும் அதனுடைய பேட்டிகளையும் கொடுத்து சிறப்பாக அந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இது ஐயா தேசிய தலைவர் அவர்களுக்கு இந்த நினைவிடம் கட்டுவது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதற்கு அரசுகளுக்கும் நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வந்து வலியுறுத்தும் விதமாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் வந்து அரசுகளுக்கு தெரிவிக்கும் விதமாகவே வந்து செயல்வடிவம் கொடுத்து கொண்டு வருகின்றனர். கூடிய விரைவில் ஐயா தேசிய தலைவர் தியாகி நல்லாதிக்க நாயகர் அவர்களுக்கு மணிமண்டபம் விரைவாக கட்டப்படும் என்பதையும் அறிவித்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர். ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போது தான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.